இருட்டில் வந்து பையனும் பொண்ணும் இருட்டில் உட்காந்து படம் பார்க்க கூடாதுன்ட்டு ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பார்த்தீங்க. அப்போ உங்க பக்கத்தில் யார் உட்காந்துட்டு இருந்தா? ஒரு பொண்ணு உட்காந்துருந்துச்சு. புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகள்லாம் வந்து ஹனிமூன் போவாங்க, இங்கே அதை கூட்டிட்டு போனாரா? சி, அதெல்லாம் எனக்கு பிடிக்காதே பிடிக்காது. இன்னொன்று சொன்னால் செம்ம காமெடியாக இருக்கும். இப்போ என் பொண்டாட்டி வந்து பிரியாணி சமைச்சானா, நான் பாத்ரூம்ல உட்காந்துருந்தா கூட எனக்கு பிரியாணி வாசனை அடிக்கும். அண்டங்காக்கா நேயர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்க வந்து யாரு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, காத்து கருப்பு கலையும் அவர்களுடைய மனைவி காவியா அவர்களும் வந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரிஜினல் பேர் வந்து ஸ்ரீதேவி. வீடியோஸ்ல எல்லாம் நீங்க மூதேவி அப்படின்னு கூப்பிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, இவங்க பேர் வந்து ஸ்ரீதேவி, அது வந்து கூப்பிடுறது வந்து காவியா. ஆரம்பமே வந்து நமக்கு இப்படி தகராறுதான் போகுது. நம்ம வந்து என்னன்னு இவங்க கிட்ட பேசி கப்பிள்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கு. இப்போ யூடியூப்ல வந்து பிரபலமா வந்து கண்டென்ட்டுக்காக கல்யாணம் பண்றாங்க அப்படின்லாம் வந்து ஒரு அரசல் புரசல் பேச்செல்லாம் ஓடுது. அது உண்மையாகவும் ரிவீலும் பண்றாங்க. இது அந்த மாதிரி கண்டென்ட் கல்யாணமா இல்லையான்னு நம்ம இப்போ செக் பண்ணிடலாமா? செக் பண்ணிடலாம். லவ் மேரேஜ் தான் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அப்போ ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகும்ல? ஆமாம். அப்போ நம்ம செக் பண்ணிடலாம். பேசிக்காக நம்ம கேள்விகளை ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், அவருக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லுங்கள். அவருக்கு பிடிச்ச கலர் ப்ளூ கலர் பிடிக்கும். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு ப்ளூ கலர் பிடிக்காது, க்ரீன் கலர் பிடிக்கும். சரி, அவருக்கு பிடிச்ச சாப்பாடு சொல்லுங்கள். பிரியாணி பிடிக்கும். பிரியாணி தான் பிடிக்கும். கரெக்ட். அததான் செய்ய சொல்வாரா? எப்பவுமே அதான் செய்ய சொல்வாரா. உங்க சமையல் அவருக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கும்னு சொல்லியிருக்காரா? ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லுங்க, உங்க அம்மா சமையல் பெஸ்டா இருந்ததா இல்ல மனைவி சமைக்கிறது தான் பெஸ்டா தோணுதா? என்னுடைய ஒய்ஃப் சமைக்கிறது தான் எனக்கு பெஸ்டா தோணும் எப்பயுமே. அப்படிங்களா? உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் எப்படி? ஒன்னும் இல்லை, அந்த கேள்வி கேட்க வேணாங்க, அதை விட்டுலாம். ஏற்கனவே சண்டை வரும். பேஜார்னாங்க? அதான் ரொம்ப வெறுப்பாகுதுங்க, ஒன்னொன்னுக்கும் சண்டை போடுறாங்க. இல்லை, அந்த கேள்வி அது இது விட்டுலாம், வேற ஏதாவது இந்த மாதிரி கேட்ட கேள்வி மாதிரியே கேளுங்க. அது இவங்களுக்குள்ளே ஏற்கனவே சண்டை போயிட்டுருக்கு, அதனால கொஞ்சம் வேணாம். ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கும் எதுக்கேத்தாலும் சண்டை போடுறாங்க, எதுக்கேத்தாலும் சண்டைக்குனே வராங்க. ஏய், அதான் கேள்வி மாத்த சொல்லுங்க. உளறது லூசு. படம் பேர் ஃபஸ்ட்டு உனக்கு தெரியுதா? உனக்கு ஏய், அவங்க யூடியூப்ல கேட்கல, தியேட்டர்ல போய் பார்த்தது கேட்குறாங்க. கரகாட்டக்காரன் இப்போ தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. அப்போ தியேட்டர்ல போய் பார்த்த படம் என்னங்க கடைசியா? தியேட்டர்ல பார்த்த படம் வந்து இது பார்த்தோம், இப்போ சந்தன சார் ஒரு படம் எடுத்திருந்தார்ல, டிடி டூ. ஆமாம், செம்ம காமெடி படம். அதில் ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேய் பேய் வச்சு போடுறாங்கல்ல, இப்போ உள்ள படம்லாம் வந்து அப்படியே பேய் இப்போ போஸ்ட் போட்டாலே செம்ம காமெடியாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போது லாரன்ஸ் சார் இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்கன்னா, ஐய், லாரன்ஸ் சார் பேய் படம் எடுக்கிறாரா, அப்போ செம்ம காமெடியாக இருக்கும்டா அப்படின்னு இப்போலாம் அப்படி தான் தோணுது. ஒரு காலத்தில் பேய் படம் சாமி படம்னா பயமாக இருக்கும், அருந்ததி அந்த மாதிரி படம்லாம் வந்து அப்படியே பார்க்கும்போது அப்படியே பயமாக இருக்கும். கப்பிள்ஸாக ரெண்டு பேர் போய் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இவங்க ஒரு லேடிஸ் நான் ஒரு ஜென்ஸ், பக்கத்து பக்கத்துல சீட்ல புக் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கே அது போயிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். போயிட்டு இவங்க அந்த காரணம் உட்காந்துட்டாங்க, நான் இந்த காரணம் உட்காந்து பார்த்துட்டு வந்தேன். பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கல்ல. ஆமா. அப்போ உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல யார் உட்காந்துட்டு இருந்தா? ஒரு 40 பேர் உட்காந்துருந்தாங்க. ஒரு ரூமே 50 பேர் வராதுங்களே. இந்த கடைசி அந்த கடைசி இல்ல, ஓ அதனால இருட்டுல வந்து பையனும் பொண்ணும் இருட்டுல உட்காந்து படம் பார்க்க கூடாதுன்ட்டு ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பாத்தீங்க. அப்ப உங்க பக்கத்துல யார் உட்காந்துட்டு இருந்தா? ஒரு பொண்ணு உட்காந்து. ஆமா, உங்க பக்கத்துல இருக்கீங்க.
அவங்க பக்கத்துலேயும் பொண்ணு தான் உட்காந்துருந்தது. அவங்க பக்கத்தில் பையன் உட்காந்தா நான் போய் அந்த மாதிரி உட்காந்துருப்பேன். அதுலாம் உஷாரா இருக்கும். அது அது கரெக்ட் தான், கரெக்ட் தான். அப்பனா பொண்ணு பக்கத்துல தான் உட்காந்துருந்தீங்களா? போயிட்டு என்ன அங்க உட்காரு இங்க உட்காரு சும்மா காமெடிக்கு சொன்னான். அங்க ஒரு பையனை நான் தான் லேடிஸ் கேட்டா போட்டு வரணும். சரி, புதுசா கல்யாணம் ஆன தம்பதிகள்லாம் வந்து ஹனிமூன் போவாங்க, எங்க அது கூட்டிட்டு போனாரா? சி, அதெல்லாம் எனக்கு பிடிக்காதே பிடிக்காது. வீட்டை சுத்தி பாக்குறதுக்கே டைம் இல்லைங்க. எங்கங்க ஹனிமூன் போறது? அவரு பெரிய வீடு கட்டி கொடுத்துருக்காரா? சுத்தி சுத்தி வருவாங்க. எங்க போனாங்க? உங்களை சுத்தி சுத்தி வந்து பிள்ளையார் மாதிரி ஹனிமூன் கட்டுறாரா? பையனை சுத்தி சுத்தி வருவாங்க. நீங்க ஏன் ஹனிமூன் கூட்டிட்டு போல? அது ஹனிமூன் போறதுக்கு வந்து போனோம், ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கு. என்ன சூழ்நிலை அமையணும்னு எதிர்பார்க்குறீங்க? வீட்டில் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அது வந்து அம்மா வந்து ஒரு சில சொல்லியிருக்காங்க, ஜோசியக்காரங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரி ஒரு சில பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அதை பரிகாரம் பண்ணிட்டேன்னா ஹனிமூன் போகணுன்ட்டு இருக்கும். மாமியார் அப்படி சொல்லி என்ன விஷயம் கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கு சொல்லுங்கள். முன்னோர்கள் தானே, பெரியவங்க தானே, அவங்க சொல்லி இது நடந்துருச்சு கரெக்டாக இருக்குது, நான் தப்பாக பண்ணிட்டேன்னு ஏதாவது உங்களுக்கு தோணியிருக்கா? ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை தான், ஒரு நல்ல விஷயமா அது இருக்கும் இல்லை? ஆமாங்க, நல்லா விஷயமும் சொல்கிறாங்க. கோயிலுக்கெல்லாம் இட்டு போகிறாங்க, அது ஒண்டி நல்ல விஷயங்கள் வேறு எதுவுமே கிடையாது. இவர் வருவாரா? ரெண்டு பேரும் ஜோடியா இட்டும் போவாங்க. அதான் நல்ல விஷயம் தான். இவரை கல்யாணம் பண்ணி இத்தனை நாள் என்ன என்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இது, என்ன நல்லா வச்சுக்கிறாரு அப்படின்ட்டு என்ன இவர்கிட்ட நீங்க ஃபீல் பண்ணது சொல்லுங்க. ஆமா, நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு என்னை திட்டினாவே எங்க மாமியாரை திட்டுவாங்க. அது ஒண்டி தான் நல்ல விஷயம் இவர்கிட்ட. நீங்க சொல்லுங்க, இவங்க கிட்ட அப்படி என்ன நல்ல விஷயம்? நல்லா பிரியாணிலாம் நல்லா சமைக்கும். சாப்பாடு விடுங்க, வேற சொல்லுங்க. வேற வந்து நான் எப்போ சொன்னாலும் ஓகே சொல்லிவிடும், வேணான்னு சொல்லவே சொல்லாது. எப்போ சொன்னாலும் பிரியாணி வேணும்னாக்கா ஓகே சொல்லி சமைச்சிரும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு எப்பவும் சாப்பாடு தான், வேற ஒரு நல்ல விஷயம் தெரியல. இல்லை, நாங்கள் அடிக்கடி வந்து பிரியாணிங்கிறது வந்து கடையில் சமைக்கிறது, எனக்கு அது வந்து வீட்டில் கிடைக்கிறதுங்கும் போது நான் அதில் தான் என்னுடைய கான்செப்ட் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். பொண்ணை அப்படி தான் பார்த்துருக்கீங்க கல்யாணம் பண்ணதும், அதனால தான். ஏன், நான் வந்து லவ் பண்ணும்போது இவங்க பிரியாணி சமைப்பாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. சரி, இப்படியே எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரி தான் சமைப்பாங்க, பிரியாணின்னு சொல்லிட்டு உப்புமா கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் சாப்பிடும் போது தான் தெரியுது, நானே புதுசாக ஒரு ஹோட்டலே உருவாக்கலாங்கிற மாதிரி தோணுச்சு. அந்தளவுக்கு நல்ல வேற லெவலில் இருக்கும். எங்கள் வீட்லேயே சரி, ஒரு நாலு வீடு சுற்றி இருக்கவங்களாம் வந்து எங்கள் வீட்டில் தான் வந்து கையேந்தி நிற்பாங்க சாப்பாட்டுக்கு. பிரியாணி வேணும், பிரியாணி வேணும்பாங்க. நீங்கள் செய்கிற பிரியாணிக்கா? ஆமாம். கரெக்ட். நான் வந்து மாமியார் கூட சண்டை போடலாம். இன்னொன்று சொன்னால் சம சமடியாக இருக்கும். இப்போ என் பொண்டாட்டி வந்து பிரியாணி சமைச்சானா, நான் பாத்ரூம்ல உட்காந்துருந்தா கூட எனக்கு பிரியாணி வாசனை அடிக்கும். அந்த அளவுக்கு வாசனை மூக்க தூக்கும், செம்மையா இருக்கும். இல்லை, ஒரு இதுக்கு சொல்றேன், நான் அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும். சரி, நீங்க சொல்லுங்க, இப்போ மனைவிக்கும் உங்க அம்மாக்கும் வந்து சண்டை வருது, யார் பக்கம் நின்னா சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது என்றைக்குமே வந்து கல்யாணம் ஆச்சுன்னா மனைவியும் சரி அம்மாவும் சரி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாதிரி தான், அரசியல் மாதிரி தான். இது வந்து நம்ம எப்படி கையாளுறோங்கிறது தான். இந்த பக்கமும் வேணும், அந்த பக்கமும் வேணும். அப்போ யா ஒருத்தர் பக்கம் தான் நிற்கணும்? நீங்கள் ஒருத்தர் பக்கம் நிற்க கூடாதுங்க. ரெண்டு பக்கமும் நின்று யார் ஆகப்படுறது? ஒருத்தர் பக்கம் நிற்கக்கூடாது. இப்போது நம்ம வந்து ஒரு பப்ளிக்காக இருந்தோம்னா, ஒரு பப்ளிக்காக ஒரு தொண்டனாக இருந்தனா அந்த கட்சிக்கு உண்மையாக இருக்கலாம். நம்மளே ஒரு தலைவனாக இருந்தனா எந்த கட்சியில் வேணால் கூட்டணி மாறலாங்கிற மாதிரி, அப்போது நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அம்மா தேவை வச்சுப்பீங்க. அந்த நேரத்தில் இப்போ ஒய்ஃபு வந்து ஒரு 200 காசு கொடுக்குறாங்க, ஒய்ஃபு கூட வெளில போனால் அந்த நேரத்தில் ஒய்ஃபு ஆதரிக்கணும். அம்மா வந்து சம் டைமில் வந்து அம்மா நம்ம தேவைப்பட்டது, அந்த நேரத்தில் சொத்து நம்மளுக்கு எழுதி நம்ம பேரில் வைக்கிற நேரம் வருது, அந்த நேரத்தில் அம்மாவோட இதுவும் நமக்கு தேவை.
அதனால எந்த பக்கம் நமக்கு வருதோ அந்த அந்த பக்கம் கூட்டணி வைக்கணும். கூட்டணி வைக்கணும். சரி, இதுக்கு சொல்லிட்டீங்க. ரெண்டு பேரும் வந்து ஒரு புலி இருக்க இடத்துல மனைவியும் அம்மாவும் மாட்டிக்கிட்டாங்க. யாரை காப்பாத்துவீங்க? ஃபர்ஸ்ட் நான் என்ன காப்பாத்திட்டு ஓடிடுவேன். எங்க வாழ்க்கையில வந்து நிம்மதியா போயிட்டு இருக்கு. என்னுடைய மனைவி தான் வந்து என்னை வந்து திருத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறது. காரணமே என் மனைவி தான். வைஃப் பேச்சு கேட்கணும், வைஃப் வந்துட்டு வீட்டுக்கார பேச்சு கேட்கணும். இது ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்களோ அந்த நிலை மாறாமலே இவங்க இருக்காங்க. அதுதான் என் ஒய்ஃப் கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுதான் நீங்க யூடியூப்ல வீடியோ எல்லாம் எடுத்து போடுறீங்களே, அது இவங்களுக்கு தெரியுமா? அதுல கீழே வர கமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க படிக்கிறாங்களா? சின்ன சின்ன சம்பதாங்க எடுத்து ஒரு கோபத்துல கரண்டி எடுத்து அடிச்சிருவாங்க அப்படின்னு ஏற்கனவே ஆர்வையும் கொடுத்துருந்தோம். இந்த இடத்த